ஹாகேஷ் தான் லோகேஷ். இந்த காலத்துல ஒரு டைல்ஸை கட் பண்ணணும்னா கூட லேசர் போன்ற நவீன தொழில்நுட்பத்தை வச்சுதான் கட் பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த காலத்துல 30 அடி உயரமும் 25 அடி அகலமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாறைய லேசரை வச்சு கட் பண்ணா எப்படி கட்டாயிருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாறைய சவுதி அரேபியால கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாறை லேசரை வச்சு கட் பண்ணா எப்படி ஒரு காட்சி அளிக்குமோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை அளிக்குது. அண்ட் இந்த பாறை எதை வச்சு கட் பண்ணாங்க, அண்ட் எதனால கட் பண்ணாங்க, யாரு கட் பண்ணா அப்படின்றது இன்னி வரைக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுதி அரேபியாவுடைய வடமேற்குல இருக்குது தாய்மா அப்படின்ற ஒரு பகுதி. அண்ட் இந்த ஒரு பகுதி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு சொர்க்க பூமி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிறைஞ்சி இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல அல் நெஸ்லா அப்படின்ற ஒரு பாறை. அண்ட் இந்த ஒரு பாறை பாத்தீங்கன்னா கச்சிதமா 2 துண்டா வெட்டப்பட்ட மாதிரியான ஒரு காட்சி அளிக்குது. சொல்ல போனோம்னா லேசரை வச்சு கட் பண்ணப்பட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு காட்சி அளிக்குது. அண்ட் இது எப்படி கட் பண்ணப்பட்டிருக்கும், துல்லியமா எப்படி லேசரை வச்சு கட் பண்ண மாதிரியான 2 துண்டா கட்டாயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு ஆப்பில 2 துண்டா கட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு காட்சி அளிக்குது அந்த ஒரு பாறை. அண்ட் இந்த ஒரு பாறை எப்படி கட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியாம ஆராய்ச்சியாளர்களை குழம்பி போயிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு இடத்துல எந்தவித ஒரு இயற்கை வெடிப்புகளும் இல்லாத இருக்கும் பொழுது எப்படி அந்த இடத்துல இந்த ஒரு பாறை கட்டாயிருக்கும், அண்ட் கச்சிதமா 2 துண்டா எப்படி கட்டாயிருக்கும், லேசரை வச்சு கட் பண்ண மாதிரி எப்படி 2 துண்டா கட்டாயிருக்கும் அப்படின்னு இன்னி வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமா சவுதி அரேபியாவுடைய அந்த தாய்மா அப்படின்ற ஒரு பகுதியில பல அதிசயங்கள் இருக்குது. அண்ட் அதுல இந்த ஒரு அதிசயமா பார்க்கப்பட்டு இருக்கு. 35 அடி உயரமும் 25 அடி அகலமும் கொண்ட அவ்வளோ பெரிய பாறை எப்படி 2 துண்டா வெட்டப்பட்டிருக்கும், அண்ட் அதை கூட விட்டுடலாம். அண்ட் அந்த ஒரு பாறை 2 துண்டா வெட்டப்பட்டிருக்கு. அண்ட் அதோடைய பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்குது. அண்ட் அப்படி இருக்கும்போது எப்படி அது நேரா நிக்குது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. அண்ட் அதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் அண்ட் அதோடைய அடிபாகம் பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அப்படின்னா அந்த ஒரு பாறை 1000 வருஷமா அதே ஒரு இடத்துலதான் இருந்திருக்கணும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாறை எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி பல தியரிஸை வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுல ஒண்ணுதான் 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எரிமலை வெடிப்புனால இந்த ஒரு பாறை உருவாகி இருக்கலாம், உருவாகி 2 பிளந்திருக்கலாம் அப்படின்றதும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி குடிபெயர்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாறைய கற்கள் மூலியமா 2 துண்டா வெட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா எந்தவித ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாம கச்சிதமா அந்த ஒரு பாறைய 2 துண்டா வெட்டி இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஒரு தியரியையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஒரு பாறையில பாத்தீங்கன்னா ஒட்டகத்தோடைய சின்னமும் பொறிச்சிருக்கு, அண்ட் அரேபிய குதிரையோடைய சின்னமும் பொறிச்சிருக்கு, அண்ட் விலங்குகளை எப்படி வேட்டையாடுத்து அப்படின்றதோடைய சின்னமும் பொறிச்சிருக்கு. அண்ட் இப்படி பல அதிசயங்கள் அந்த ஒரு கற்கள்ல பொறிச்சிருக்குது. அண்ட் இன்னொரு தேரியும் இந்த ஒரு கற்களுக்கு பின்னாடி சொல்லப்படுது என்னன்னா, பூமியோட ஏலியன்ஸ் கான்டாக்ட்ல இருந்த போது ஏலியன்ஸ் பூமிக்கு வந்தத சொல்லிட்டு போனோம், அதாவது ஒரு குறிய விட்டுட்டு போனோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாறைய லேசர் மூலமா வெட்டியிருக்கலாம் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு கருத்தா இருந்துட்டு இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா உண்மையா அதை எடுத்துக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு இந்த ஒரு தியரியையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த பாறைகள்ல பொறிக்கப்பட்டு இருக்கிற ஓவியங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதுல பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாறைகளை சுத்தி இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல குன்றுகள் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த குன்றுகள் கோட்டை சுவர் போன்ற ஒரு காட்சி அளிக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கோட்டை சுவர் போன்ற காட்சி அளிக்கிற அந்த சுவர்லையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பல சின்னங்களையும் பொறிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கும் பொழுது சவுதி அரசாங்கம் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்றதுக்கு பலவித கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அண்ட் அதனால
பல ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஒரு பகுதியில ஆராய்ச்சி பண்றதுக்காக இன்னமும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாறையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த சரி லிவிஸ் உடைய ஆராய்ச்சி இந்த உலகத்துக்கு பல விஷயத்த புரிய வச்சிருக்கு. அண்ட் அவருடைய இந்த ஒரு தியரி பாத்தீங்கன்னா பல கற்பனை கதைகளுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்குது. அண்ட் இவரு இந்த பாறை எப்படி பிளந்திருக்கும் அப்படின்றத அவருடைய தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் அந்த ஒரு பாறை பாத்தீங்கன்னா குளிர் காரணமா உறைஞ்சு போயிருக்கலாம். அண்ட் உறைஞ்சு போன அந்த ஒரு பாறை சில காலத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வெப்பம் அதிகமா இருந்த காரணத்தினால அண்ட் அந்த பாறைக்குள்ள இருந்த ஐஸ் பாத்தீங்கன்னா உருகி இருக்கலாம். அண்ட் அழுத்தம் தாங்க முடியாம அந்த ஒரு பாறை வெடிச்சிருக்கலாம். அண்ட் அதனால அந்த ஒரு பாறையில வெடிப்பு உண்டாயிருக்கும் அப்படின்றத சொல்றாரு. பட் ஆனா பல ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு கேள்வி என்னன்னா, அண்ட் அந்த ஒரு பாறை எப்படி வேணாலும் வெடிப்பு உண்டாயிருக்கலாம், அண்ட் கிராஸா வெடிப்பு உண்டாயிருக்கலாம், ஆறு அந்த பாறையை வெடிச்சு செதறி இருக்கலாம். பட் ஆனா எப்படி அந்த ஒரு பாறை ரெண்டு துண்டா கட்டாயிருக்கும், அதுவும் இல்லாம லேசரை வச்சு கட் பண்ண மாதிரி எப்படி ரெண்டு துண்டா கட்டாயிருக்கும் அப்படின்றது தான் பல ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கேள்வியா சர் லிவிஸுக்கு இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதனால பாத்தீங்கன்னா அவருடைய ஆராய்ச்சிய மறுபடியும் கண்டினியூ பண்றதுக்காக அண்ட் அந்த ஒரு பாறைய மறுபடியும் ஆராய்ச்சி பண்றதுக்கு அண்ட் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அண்ட் அந்த ஒரு அல்லிஸ்ல பாறை அதிக பேரால செல்ஃபி எடுக்கப்பட்ட இடம் அப்படின்ற ஒரு சாதனையும் பெற்றிருக்கு. அண்ட் அங்க போற டூரிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயரையும் அந்த கற்கள்ல பொறிச்சுக்கலாம் அப்படின்னு சவுதி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனாலேயே பாத்தீங்கன்னா பல வெளிநாடு சுத்தும் டூரிஸ்டுகளுக்கு அண்ட் அந்த ஒரு இடம் ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. அண்ட் என்னதான் இது இருந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ட் அந்த ஒரு பாறை எப்படி கட்டாயிருக்கும் அப்படின்ற ஒரு மர்மத்தை இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் துல்லியமா எப்படி லேசரை வச்சு கட் பண்ண மாதிரியான ஒரு கட்டிங்க அண்ட் அந்த காலத்துல எப்படி பண்ணிருக்க முடியும், அண்ட் இது ஏலியன்ஸுக்கும் மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம், அண்ட் அதனால இந்த ஒரு பாறை அப்படின்ற ஒரு பல விஷயங்கள், அதாவது நம்ம சவுதி அரேபியால பாக்கலாம், ஆறு இந்த மாதிரி எகிப்துல பாக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏலியன்ஸுக்கு தொடர்பான விஷயங்கள் நிறைய அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அண்ட் பூமியில இருக்கிற பல இடங்கள்ல ஏலியன்ஸுக்கு தொடர்பான நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அண்ட் வரக்கூடிய காலகட்டத்துல ஏலியன்ஸ் பத்தின தகவல்கள் நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிப்போமா, சுவாரஸ்யமான ஏலியன்ஸ் பத்தின தகவல்களை நம்ம கண்டுபிடிப்போமா அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அண்ட் அண்டர் தான் நான் உங்களோட அடுத்த நல்ல வீடியோவில் பாக்குறேன். அண்ட் சனிங்க ப்ளோகிப்பா பாய்.